4,13, 5,31, 5,32, 1,214 இவ்வளவு இடங்கள்ல புகார்ல இடம் பெற்றிருக்கிறது. அப்ப நம்ம எச்சு ஊறும்போது இதை துண்டத்துக்கு துப்புறதுன்னு சொன்னா எச்சு துப்புற தொழும் போது ஈடுபாடு இல்லாம என்னன்னா கேட்பாங்க இல்லையா? அது அல்லாவுடைய ரசூல் அப்படி நம்ம கட்டத்தரல, இப்படிதான் கட்டத்திருக்காங்க. இதெல்லாம் மனுஷன்கிற முறையில இப்படிதான் நீங்க நடப்பீங்க, இப்படிதான் நடக்க முடியும், இந்த தன்மையை வெல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பெருமானார் சல்லா என்ன செய்வாங்கன்னா, அவங்க பேத்தி உமாமா ஜெயினபுடைய பிள்ளை, மூத்த மகள் ஜெயினபு இருக்கிறாங்கல்ல, ஜெயினபுடைய மகள் வந்து உமாமா பேத்தி, மகள் கூட்டு பேத்தி. அந்த உமாமா வந்து ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க ரசூல் சல்லா குழந்தையா இருக்கும்போது. ரசூல் சல்லா தொழுது இருக்கும் போது அவங்களை தொலை விடாம ரொம்ப இடங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ரசூல் சல்லா என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த உமாமாவை என்ன செய்வாங்க அப்படி தோல்லதுக்கு வச்சுக்கிறாங்க. தொழும் போது அப்படி தூக்கி தோல்ல வச்சு தொழுதுட்டு இருப்பாங்க. ருக்குக்கு போகும்போது கீழே விழுந்துருமே, ருக்குக்கு போற வரைக்கும் வச்சுட்டு தோல் அதோட உட்கார்ந்துகிட்டு இருக்கு, தலையை பிடிச்சு உட்கார்ந்து போல இருக்கு. அப்ப ருக்குக்கு போகும்போது என்ன செய்வாங்க, அப்படி தூக்கி இறக்கி வச்சு ருக்குக்கு போயிருவாங்க. மனசுலா சைதாவெல்லாம் செஞ்சுட்டு எந்திரிக்குவாங்கல்ல, அப்படி தூக்கி தோல்ல வச்சுட்டு செஞ்சுருவாங்களாம். நமக்கு பார்த்தா தெரியுது, இப்படி ஒருத்தன் செஞ்சான்னு வைங்க, அடே எப்படி கேப்பீங்க இல்லையா? இப்படி ஒருத்தன் செஞ்சான்னு சொன்னா இதுனா இது தொழுவீங்களா விளையாடுறீங்களா கேப்பீங்க. மார்க்கம் அப்படிப்பட்ட மார்க்கமே கிடையாது, அதை சும்மா விட்டு இருந்தீங்களா நீங்க தொழவே மாட்டீங்க. அங்கிட்டு போ பின்னாடி போனா கீழே விழுந்துருச்சோ திறனுக்குள்ள பதிவு இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. பிள்ளைய தோல் அதுக்கு போட்டா ஒரு கவலையும் இல்லை, பேசாம நம்ம மேல புள்ள இருக்குது அவங்க பேசிட்டு சொல்லுங்களா. அப்ப ரசூல் சல்லா என்ன பண்றாங்கன்னு கேட்டா, உமாமாவை சுமந்து கொண்டு என்ன செய்யறாங்க, அதை இது பண்றாங்க. சஜிதமலாஹா சைதா செய்யும் போது கீழே இறக்கி வைத்து விடுவார்கள். ஒய்தா காம ஹமலஹா எந்திரிக்குமோ அதை தூக்கி சுமந்து கொள்வார்கள். புகாரியில 516, 5,996 இதுல எல்லாம் இருக்கிறது. குழந்தை சுமந்து கொண்டு சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி என்ன செய்யலாம், அந்த நம்ம குறவர்களுக்கு குறவன் சொல்றோம் இல்லையா, அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த பிள்ளை கையில தூக்க மாட்டாங்க, அது தனியா தொட்டி மாதிரி கங்காறு மாதிரி என்ன செய்வாங்க, அது பை மாதிரி தூங்க விட்டுருப்பாங்க. அதுக்குள்ள கை கைக்கு வேலை இருக்காது. அவங்க குழந்தைய தூக்குறதா இருந்தா பாத்திருக்கீங்களா இல்லையா, சைட்லயே முதுகுலயே தொட்டி மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி போட்டு பொம்பளை இன்னைக்கு சொல்லலாம், ஆம்பளை சொல்லுவான், பிள்ளைக்கு ஒரு பேக் போட்டுக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம், நீ பாட்டு கேட முதல்ல அப்படி நம்ம தொடர்ந்து கொண்டு இருக்கலாம். ஏன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் தங்களுடைய பேத்தியை சுமந்து கொண்டு தொடர்ந்து இருக்கிறார்கள். அப்ப அதெல்லாம் வந்து பாக்குறோம். அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல அவங்க கடைசி மூணு நாள் அதாவது மௌத் ஆகுறதுக்கு திங்கக்கிழமை மௌத்தா போறாங்க, சனி ஞாயிறு திங்கள் மூணு நாள் அவங்க வந்து வரவே இல்லை, பள்ளிவாசலுக்கு வரல. வெள்ளிக்கிழமை தொழுதுட்டு போனாங்க இல்ல ஜும்மா, அதோட அன்னையோட முடிஞ்சு போய்விட்டது. வெள்ளிக்கிழமை வரல, சனிக்கிழமை வரல, ஞாயிற்றுக்கிழமை வரல, அந்த திங்கக்கிழமைக்கும் வரல, மற்றவங்க அபூபக்கர் சித்திக்கு தொழுதுட்டு இருக்கிறாங்க கடைசி மூணு நாள். அப்ப இந்த கடைசியாவது நாள் திங்கக்கிழமை இருக்குல்ல, அந்த திங்கக்கிழமை இருக்கும் பொழுது மக்கள் எல்லாம் தொழுகையில அணிவகுத்து நிக்கிறாங்க. எல்லாம் அணிவகுத்து நிற்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டு பள்ளியாசல் பக்கத்துல தானே வீடு, அந்த ரூம் தானே, அந்த ரூமுடைய திரையை விலக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை எட்டி பாக்குறாங்க. மக்கள் எல்லாம் குழுமி இருக்கிறாங்க தொழுகைக்காக வேண்டி. அப்ப சுஃபூன் நாங்கெல்லாம் வரிசையா சுஃபூன் பிஸ்ஸலா தொழுகைக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப தொழுது கொண்டு இருக்கிறாங்க மக்கள் எல்லாம். அப்படி என்ன அப்படி தொழுதுகிட்டு இருக்கும் போது எதிர்த்தாப்புல தானே திசை வீடு, அதை திறந்தா மக்கள் நிக்கிறதா தெரியும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எட்டி பாக்குறாங்க, அந்த மௌத்தாப்புற அன்னைக்கு தலையை தூக்கி பாக்குறாங்க. பார்த்தா முகம் பயங்கரமான பிரகாசமா ஜெகஜோதியா இருக்கிறது. இந்த பொதுவாக வந்து ரசூலுல்லாஹ் அப்படி இருந்திருக்கு, பொதுவாக வந்து ஒரு 90% பேருக்கு வந்து என்ன இருக்கு, மரணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தனி பிரகாசம் இருக்கும். அணைய போற விளக்கு வந்து சுடர் விட்டு எரியும்னு சொல்லுவாங்கல்ல, இதுதான் சொல்லுவாங்க. அணைய போற அணைகிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, நல்லா அதிகமா எரிஞ்சுட்டு தான் அணையும். அந்த மாதிரி வந்து நிறைய மனிதர்களுக்கு நோய்பட்டு கிடக்கிறவங்க என்ன செய்வோம், ஒரு நம்பிக்கை ஓட்டுற மாதிரி எழுந்திரிச்சுனாரே சரியா போயிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. தகுந்த போயிருவார் படுத்தே கிடக்கிற ஒரு ஆள் என்ன செய்வார்னா, என்னைக்கு ரொம்ப எந்திரிச்சு வித்தியாசமா சுறுசுறுப்பா ஆகுறாரோ முடிஞ்சுதான் அர்த்தம், பெரும்பாலும் முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரியான ஒரு அடிப்படை. அப்ப நபிசல்லாஸ் என்ன செய்யறாங்கன்னா, எட்டி பார்த்து பார்த்தோன்னே இவங்களுக்கு சாபாக்களுக்கு விளங்கல, அந்த முகத்தையும் அந்த சிரிப்பையும் அந்த அந்த தேஜஸையும் பார்த்துட்டு நீங்களுக்கு அவர் சொல்றாங்க, சகாபாக்கள் சொல்றாங்க, அந்த சந்தோஷத்துல நாங்க என்ன செய்யறோம் தொழுவோம் மறந்துடுவோம் இருக்குது. ரசூலுல்லாஹ் மூணு நாள் காணா என்னாச்சு ஏதாச்சும் பள்ளியாசப்படும் வரலையே, தொழ முடியாத அளவுக்கு அவங்களுக்கு கண்டிஷன் அன்கண்டிஷன் ஆயிட்டாங்களே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்தவொடனே நிலை குலைந்து போயிட்டோம், தொழுகையில் உங்களுக்கு ஈடுபாடு இல்லையா, நிலை குலைந்து போயிட்டோம். அப்ப அவரை பார்த்து என்ன செய்யறாங்க, அபுபக்கரும் பார்த்துடுறாங்க, அவர் முன்னாடி அவர் முதல் பார்ப்பாரு அவர் எட்டி பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க.
அப்போ அண்ணாச்சி மூசலாத்துக்கும் எல்லாம் தொழுவு முடிங்க தொழுவு முடிங்கன்னு சொல்லிட்டு அருக சித்திர அந்த திரையை தொங்க போட்டு விட்டார்கள். அன்னைக்கே அப்படி மோத்தா போயிட்டாங்க. சும்மா மக்களை கடைசியா பார்க்கணும்னு நினைச்சிருக்காங்க, பார்த்துட்டு அதோட மோத்தா போயிட்டாங்கன்னு வருது. என்ன இதுல பாக்கணும்னு கேட்டா ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எட்டி பாக்குறாங்க. ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களே சஹாபாக்களுக்கு, இந்த இவங்க தரிகாக்காரன் முரீதுக்காரன் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்துருந்தா ரசூல்லா வர்றது தெரியுமா? திரையை விலைக்கு போதும் நம்ம கண்டு அப்படியே நிக்க வேண்டிய ரசூல்ல திரையை விலைக்கு பார்த்தாலும் தெரியாது, அவங்க சந்தோஷமா இருந்தாலும் தெரியாது. இவரையா பின்வாங்க அபுபக்கர், அந்த உம்மத்திலே சிறந்தவர் என்று சொல்லப்படுது. அபுபக்கர் வந்து ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்கன்னு அவரையும் பின்வாங்க போறாரு. வர்றது அவரையும் பாக்குறாருங்களே, அவரோட தொழ வேண்டியதானே. இவங்க சொல்ற தொழுவைய சஹாபாக்க தொழுவல கற்றுக் கொடுக்கல. ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு ட்ரைனிங் கொடுக்கவும் இல்லை, கொடுக்கவும் இயலாது. அது மனித இயல்புக்கு அப்பாற்பட்டது. அப்ப திரும்ப வர்றாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது தொழுகைங்கிறது வந்து நம்ம இப்ப எப்படி தொழுகிறோமோ அப்படித்தான் தொழுவ முடியுமே தவிர, அதுக்கு மேலே எல்லாம் அப்படி எல்லாத்தை மறந்து தொழுவது என்ற ஒரு ஸ்டேஜ் இஸ்லாத்தில் கிடையாது. மனிதனுடைய மனோநிலையில சாத்தியமே படாது. மனிதன் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கான். இது வழங்கிக்கிறது. இது புகாரியில 680வது ஹதீஸ்ல இருக்கிறது, 681லையும் இருக்கிறது, 754லையும் இருக்கிறது. அபூபக்கர் மேட்ரு எட்டி பார்த்த மேட்டர் எல்லாம் அதுல இருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு ஏரியாவுக்கு வந்து பஞ்சாயத்து பண்றதுக்காக போயிட்டாங்க. அம்ரு இப்னு அவுடைய கூட்டத்தார்னு பேரு, அதாவது குபா பள்ளிவாசல் இருக்குல்ல, முதல் முதல் அதான் ரசூல்லா கட்டுறாங்க. மதீனாவுக்கு வந்த உடனே மதீனாவுக்கு ஃபர்ஸ்ட் வரல அவங்க. மதீனாவுக்கு வருவதற்கு முன்னாடி மதீனாவுடைய அவுட்டோர்ல போய் கொஞ்ச நாள் தங்குறாங்க. தங்கி அங்க ஒரு பள்ளிவாசல கட்டுறாங்க, அதுக்கு பேர் குபா பள்ளின்னு பேரு. அந்த குபா பள்ளியில உள்ளவங்களுக்கு மத்தியில சகோதரருக்கு மத்தியில ஒரு சண்டை ஏற்பட்டு போச்சு. உடனே மதீனாவுல இருந்து பொறுப்பு ஓடுறாங்க. பிரச்சனைகள் ஆச்சாமல அதை வந்து சரி பண்ணி வைக்கணுமே, இஸ்லாஹ் பண்ணணுமேங்கிறதுக்காக வேண்டி அங்க போறாங்க. போன உடனே வந்து இங்க தொழுவிக்கணுமே, அவன் அங்க போயிட்டாங்க. தொழுக நேரம் வந்துருச்சு, போனவங்க வரல. பஞ்சாயத்து விசாரிக்க போனா நேரம் எழுத்துருமில்ல, நீங்க என்னப்பா சொல்ற, நீங்க என்னப்பா சொல்ற, என்னப்பா பஞ்சாயத்து சொல்ல விசாரிக்க போயிட்டாங்க. இங்க தொழுகைக்கு நேரம் ஆயிடுச்சு. நேரம் ஆன உடனே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மதீன் வந்து அபூபக்கத்தை வந்து நீங்க தொழுவிக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. ரசூல்லா இல்லைன்னா சரின்ட்டார். இந்த எட்டி பார்த்து ரசூல்லா இல்ல இல்ல ஓகே நான் தொழுவிக்கிறேன் அப்படிங்கிறார் அபூபக்கர். அப்ப அபூபக்கர் தொழுவிச்ச உடனே ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. மக்கள் எல்லாம் தொழுகையில இருந்துகிட்டு இருக்காங்க. தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. வேக வேகமா ரசூல்லா வந்துடுறாங்க. ஆனா தொழுகையை அபூபக்கர் ஆரம்பிச்சு நடத்தி கொண்டிருக்கிறார். நடத்த உடனே ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது அப்படி தெரிஞ்சிருமில்ல, தெரிஞ்ச உடனே ஒரு சலசலப்பு சத்தம் வருது. தொழுகிட்டு இருக்கும் போது பலவிதமான பேச்சுக்கள் எல்லாம் வருது. ரசூல்லா வந்துட்டாங்கன்னு ஒரு சலசலு ஒரு சத்தம் கேக்குது. ரொம்ப சத்தமானவன் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மக்கள் என்ன செய்யறாங்கன்னா கையை தட்டுறாங்க. எல்லாரும் இப்படி என்ன தட்டுறாங்க, பின்னாடி வந்துட்டார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, தொழுகிறாங்க. தொழுது முடிச்சு அபூபக்கர் கேக்குறாங்க, ஏப்பா நான் உன்னை தொழுவிக்க சொன்னே, நீ தொழுகிற வேண்டியதுதானு கேட்கும் பொழுது, நீங்க இருக்கும்போது நான் எப்படி தொழுவிக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாடி இந்த அபு குஹாஃபாவுடைய மகன் இப்படி தொழுவிப்பான், அவ பேர் அபு குஹாஃபா, அபு குஹாஃபாவுடைய மகன் இப்படி அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாடி தொழுவிக்கிறது, நான் அதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மக்களே நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டால், ஏதாவது இமாமுக்கு உணர்த்த நீங்கள் நினைத்தீர்களே, ஆனால் கைதட்டக்கூடாது. என்ன செய்யணும்னு கேட்டா, தஸ்பீஹ் சொல்லுங்க, சுபான் அல்லாஹ்னு சொல்லுங்க. சுபான் அல்லாஹ்னு சொன்னீர்களே ஆனால் இமாமுடைய கடமை என்னன்னா அவர் திரும்பி பார்க்கணும். இமாம் திரும்பி பார்க்கணும்னு பிடிக்காதீங்க, அனுசரப்பு இருக்கணும். அதாவது இமாம் திரும்பி பார்க்கணும், மற்றவங்க திரும்பி பார்க்க கூடாது. எல்லாம் வந்து சுபான் அல்லாங்கிறாங்க. அவருக்கு என்ன சொல்றாங்கன்னு விளங்குனா ஓகே, விளங்கலையா கேட்க வேண்டிய தலைநாள் வாயினால கேட்டாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைகையில கேட்டாங்கல்ல, கேட்க வேண்டிய நம்ம சைகையில புரியுற மாதிரி சொல்ல வேண்டியதான். நன்ற கேட்டான் மூணு பிடிச்சு அதெல்லாம் தப்பு கிடையாது. இதெல்லாம் அவனுக்கு தெரியாதானா, என்ன செய்யாது இவன் சுபானல்ல சுபான் இல்லாம அவர் பைத்தியம் முடிச்சு எதுக்கு சுபானலாங்கிறாய், பத்து நிமிஷம் சொல்லிட்டு விளக்காது அவருக்கு. எதுனால இந்த சுபானல்ல சொல்லப்படுது அவருக்கு விளக்காது. அதுக்கு என்ன செய்யணும், அது ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மன் ராபஹு செய்யும் பி சலாத்திகி, தொழுகையில வந்து யாருக்காவது மாதிரி பிரச்சனை ஏற்பட்டு விடுமே ஆனால், ஃபுல் சப்பீஹ், அவர் தஸ்பீஹ் செய்ய வேண்டும். ஃபைதா சுப்பிஹ, தஸ்பீஹ் செய்யப்படுமே ஆனால், உல்துஃபித இலைஹி, உடனே திரும்பி பார்க்க வேண்டும். இமாம் என்ன செய்யணும், தஸ்பீஹ் செய்த உடனே